Hello friends, welcome to Phenix Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 25th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர், யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் ரெண்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மொபைல் ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச்சி ஃபார்ம் மிஷினரி ஆப், இன்னொன்று கிருஷி கிஷான் ஆப். இந்த சிஹெச்சி ஃபார்ம் மிஷினரி ஆப் வந்துட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நியூடெல்லியில் நடந்துச்சு. அப்போவே இந்த ஆப்பை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப்போட மெயினான விஷயம், மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த ஆப் மூலமாக ஃபார்மர்ஸ் வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல கஸ்டம்ஸ் ஹையர் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டர்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸை வந்துட்டு ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். அடுத்தது கிருஷி கிஷான் ஆப். இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ க்ளோ ஜியோ டேகிங் அண்ட் ஜியோ ஃபென்சிங் இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் மூலமாக வெதர் ஃபோர்காஸ்டிங் மெசேஜஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கு டேரெக்டாகவே ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஹை ஈல்டிங் க்ராப்ஸு, சீடு, அதெல்லாம் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் யாராவது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதையும் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணால் அது மூலமாக எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இன்னைக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் ICGS வரஹா அப்படிங்கிறத கமிஷன் பண்ணியிருக்காரு அஃபிஷியலாக. ஸோ இது யார் பில் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்சன் அண்ட் டர்போ. இது வந்துட்டு மேக் இன் இந்தியா ஸ்கீம் கீழே இண்டிஜினியஸாக பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா, சென்னை போர்ட்ரஸ், சென்னையில் தான் வந்துச்சு நடந்துச்சு. யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இந்த நேம் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு வந்துட்டு இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு இனாக்ரேட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த மாதிரி ஒரு அவார்டை வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்துட்டு அஃபிஷியலாக நேற்று இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவார்டு. இது என்ன ஃபீல்டுக்காகனா, நம்மளோட நேஷனோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிக்காக யார் வந்துட்டு செயல்படுறாங்களோ இல்லை அதுக்கான திட்டங்கள் யார் கொண்டு வராங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படும். இது இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு இது தான். இந்த அவார்டு பார்த்திங்கன்னா, நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் அனிவர்சரியான 31st அக்டோபர் வந்துட்டு வருஷம் வருஷம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது பத்மா அவார்ட்ஸ், அதாவது January 26th வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பத்மா அவார்ட்ஸ் அப்போ இந்த அவார்டும் சேர்த்து பிரசிடெண்ட் கொடுப்பாரு. இந்த அவார்டு செலெக்ஷன் கமிட்டி எப்படி இருக்கும்னா, அந்த செலெக்ஷன் கமிட்டியில் கேபினெட் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு PM, செக்ரட்டரி டு பிரசிடென்ட், ஹோம் செக்ரட்டரி இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 எமினன்ட் பர்சன்ஸ், யாராவது ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், 3 அல்லது 4 எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாஸ் கன்ஃபர்டு வித் குளோபல் கோல் கீப்பர் அவார்டு. ஸோ நம்ம இந்த விஷயத்த நம்ம ஒரு 4 டேஸ் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். இது மாதிரி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து நரேந்திர மோடிக்கு வந்துட்டு கோல்டன் கோல் கீப்பர் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த அவார்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எங்கே வச்சு நடந்ததுன்னா, நியூயார்க்கில் நடந்த மீட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் 2014 அக்டோபர் 2nd வந்து ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிற கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க, கிளீன் இந்தியா கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினுக்காக இந்த அவார்டு வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி யுனைடெட் நேஷன்ஸில் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டரில் 150th பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த செலிப்ரேட் பண்ணுற அந்த டைமில் இந்தியா சார்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சோலார் பார்க் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஐ மீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா, யூஎன் ஹெட் குவார்ட்டர் அங்கேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவோட சோலார் எனர்ஜி அந்த இதே மட்டும் இல்லாமல், சோலார் எனர்ஜியில் இந்தியா தான் வந்துட்டு லீட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மகாத்மா காந்தியோட பர்த்டேவையும் கமெமரேட் பண்ணுறதுக்காக இந்த இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் ரூஃப் டாப் சோலார் பார்க்கோடு சேர்த்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி காந்தி பீஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு கார்டனை வந்துட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு.
இதில் வந்துட்டு 150 ட்ரீஸ் வந்துட்டு வச்சு பிளான் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 150வது அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தியை காமம்ரேட் பண்ணுறதுக்காக. தென் அவங்க சைட்லேருந்து மகாத்மா காந்தியை வந்துட்டு ப்ரௌடாக ஐ மீன் ஹானர் பண்ணுறதுக்கு யூஎன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎன்ஜிசி அதாவது யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட மீட்டிங்கோட சைட்லைன்ஸில் இந்தியாவும் பசிஃபிக் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸு அதாவது பிஎஸ்ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள ஆர்கனைசேஷன் தான் பசிஃபிக் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனும் ரெண்டு பேருமே ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து அவங்களோட அந்த பசிஃபிக் ஸ்டேட்ஸ் ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐலாண்டுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சினால் அவங்களுக்கு டியூ டு ரைஸ் இன் வாட்டர் லெவல் அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் அழியிற மாதிரியும் அந்த ஐலாண்ட்ஸோட காண்டினென்டல் ஏரியா வந்துட்டு குறையுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அவங்களுக்காக இந்தியா $12 million வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஹை இம்பேக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யா ஹேஸ் ஃபார்மலி அக்செப்டட் த 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ 2015 நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற பாரிஸில் நடந்த யூஎன்எஃப்சிசி அதாவது யுனைடட் நேஷன் ஃப்ரேமர் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதான் யூஎன்எஃப்சிசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்வென்ஷனோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் வந்துட்டு பாரிஸில் 2015 வருஷம் நடந்துச்சு. இந்த 15 வருஷம் நடந்த இந்த மீட்டிங் வந்துட்டு ரொம்ப பெக்யூலியரான விஷயம். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கிறத அக்செப்ட் பண்ணி அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சைன் பண்ணாங்க, ரேட்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதில் இப்போ அஃபீஷியலாக ரஷ்யா வந்துட்டு அதை ரேட்டிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனோட மிட்டிகேஷன் அடாப்டேஷன் அதை எப்படி வந்துட்டு அதுக்காக ஃபினான்ஸ் ஃபண்டு வந்துட்டு அஃபீஷியலாக அந்தந்த கவர்மெண்ட் அவங்களோட லெஜிஸ்லேஷன்லே பாஸ் பண்ணி அதுக்கான சட்டம் உருவாக்கணும், அதுக்கான முயற்சியும் செய்யணும். இதுக்காக வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தான் இந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிறது அக்செப்ட் பண்ணி ரேட்டிஃபை பண்ணுறது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ரஷ்யா இப்போ வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இந்தியா வாட்டர் வீக் 2019 இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் அண்ட் கேப்சர் த ரெயின் வாட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரிசர்வாயர்ஸ் டேம்ஸ் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ் அதுக்கப்புறம் மீதி வாட்டர் பாடிஸோட ரெனோவேட் பண்ணுறது இல்லை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இதில் வரும். அது மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜஸ் எல்லா வில்லேஜஸ் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கேம்பெயின் வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், இந்த கேம்பெயின் மூலமாக உதவப்படும். ஸோ இந்த வருஷத்தோட இந்தியா வாட்டர் வீக்கோட தீம் என்ன அப்படின்னா வாட்டர் கோஆப்ரேஷன் கோப்பிங் வித் 21st செஞ்சுரிஸ் சேலஞ்சஸ். மேஜர் பொனுங் டாமிங் இவங்கள லெஃப்டினன்ட் கர்னலாக வந்துட்டு இந்தியன் ஆர்மி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து வந்த ஃபஸ்ட் உமன் லெஃப்டினன்ட் கர்னல் இவங்க தான். நெக்ஸ்ட்டு மணிப்பூர் ஃபுட்பால் உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து 25th சீனியர் உமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரயில்வேஸுக்கு எதிராக நடந்த ஃபைனல்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட 20th ஃபைனல் சாம்பியன்ஷிப் இது. அடுத்தது இந்தியன் செஸ் பிளேயர் கொனேரு ஹம்பி இவங்க ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க ரஷ்யாவில் நடந்த ஃபிட்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் டைட்டில் 2019 வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபைனல்ஸில் சைனாவை சேர்ந்த வெஞ்சுன் சூ அப்படிங்கிறவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.